You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் புத்தகம் 6:14 வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவில் அறையுண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்த அதிகமாய் அவர் அடிக்கடி வசனங்களில் பேசுகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல மிக தெளிவாய் சொல்கிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி தான் பேசுவார்கள். தங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தங்களுடைய குடும்பங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், அவர்களுக்கு இருக்கிற சொத்து சுகங்கள், அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். மேன்மை பாராட்டி பேசுகிறவர்களை தான் நாம் அதிகமாக பார்க்க முடியும். எங்கள் குடும்பம் இந்த ஊரில் சாதாரணமான குடும்பம் இல்லை. எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப பெரிய குடும்பம் என்று பேசுவார்கள். அப்போனா மற்ற குடும்பம்லாம் ரொம்ப சின்ன குடும்பமா? எல்லாரும் ஒரு குடும்பம் தானே. நான் வாங்கியிருக்கிற இந்த கார் வந்து லேட்டஸ்ட்டு மாடல், யாருக்கிட்டே இல்லை அப்படின்வாங்க. ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அது பழைய மாடலாகிடும். இப்படி நிறைய பேர் அவர்கள் வந்து தங்களுடைய மேன்மைகளை குறித்து அவர்கள் பேசுகிறதை அநேக தடவை கேட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வீடை கட்டின விதம் இருக்கிறதே, இந்த வீட்டிற்கு நாங்கள் கொண்டு வந்த கதவுகள், நாங்கள் கொண்டு வந்த இங்கே இருக்கிறதான டைல்ஸு, இங்கே இருக்கிற எல்லா பொருட்கள் எந்தெந்த இடத்துலேருந்தோ நாங்கள் வாங்கி கொண்டு வந்தோம். வீட்டை குறித்து பெருமை பாராட்டுகள் இருக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கிற உடைமைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள், மேன்மை பாராட்டுகள் இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுகள் இருக்கலாம். அப்படி ஒரு நாலேஜ் பாருங்கள், என் பிள்ளைக்கு யாருக்குமே இல்லை என்று பெருமை பாராட்டுவார்கள். ஒரு தடவை முகநூலிலே ஒருவர் போட்டிருக்கிறார், எங்கள் ஊரில் இருக்கிற பெண் பிள்ளைக்கு இருக்கிற இந்த படிப்பு வேறு யாருலேயும் எந்த ஊருக்கும் அந்த மாதிரி கிடைக்காதுன்ற அந்த மேன்மை, அந்த பெருமை, இவையெல்லாம் தகாத காரியங்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுடைய மகனாகிய பவுல் வாழ்க்கையில் மேன்மை என்று பார்த்தால், பெருமை என்று பார்த்தால் நிச்சயமாக பவுலால் பேசியிருக்க முடியும். ஆனால் அவர் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசாதபடி அவர் சொல்லுகிறார், சிலுவையை குறித்து எல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டத்திருப்பாங்க. உண்மையாகவே பவுலுடைய ரட்சிப்பு ஒரு சாதாரணமான ரட்சிப்பு இல்லை. பவுல் உண்மையாய் அந்த சிலுவை இயேசுவோடு கூட அவர் இருந்து அவருடைய கூட ஊழியம் செய்யாவிட்டாலும், தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசு எப்பொழுது அவரை சந்தித்தாரோ அந்த மகிமை, அந்த ஆண்டவரை சந்தித்த அந்த மகிமையான அந்த காட்சி அவருடைய உள்ளத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இயேசுவோடு கூட இருந்த சீடர்களை காட்டிலும் அதிகமான ஊழியத்தையும் அதிகமான அசாதாரணமான பெரிய காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ததை நம்முடைய காரியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கும் பொழுது சிலுவையை குறித்து வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்ட அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். உண்மையாகவே யார் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் அவரை இருக்கிறது மாத்திரம் இல்லாதபடி, அவர் எல்லாரையும் நேசிக்கிறது மாத்திரம் இல்லாதபடி, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்புனா தூய்மையான அன்பு. யாருக்காக கல்வாரி சிலுவைக்கு போனார், யாருக்காக ரத்தம் சிந்தினார் என்று பார்த்தால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக தொங்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஒரு கனியானது வானத்துக்கு பூமிக்கும் நடுவாய் தொங்கின கனியை ஏவால் புசித்து இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக கொண்டு வந்தார்களோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கு பூமிக்கு நடுவாக அந்த கனி தொங்கினது போல் அவர் தொங்கினார். எந்த மரத்தில் பாவம் வந்ததோ அதே போல் மரத்தினாலே அவர் சிலுவையில் அவர் அறையப்பட்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் அநேக காரியங்களை கம்பேரிட்டியாக நாம் பார்க்க முடியும். ஆனாலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுடைய மேன்மை எது? நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறதா?
நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை மேன்மையாக இருக்கிறதா? அநேகர் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவர்கள் மேன்மை குறித்து ரொம்ப பேசுவாங்க. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் 40 வாங்குகிறேன், நான் 50 வாங்குகிறேன், நான் 60 வாங்குகிறேன், நான் 70 வாங்குகிறேன் என்று மற்றவர்களை பார்த்து ஏளனமாய் தாங்கள் வாங்குகிற காரணங்களை குறித்து அதிகமாய் பேசுகிறதை அநேக நேரங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சிலுவையை குறித்தே மாத்திரம் பேசுகிறார். ஆனால் தான் இன்றளவும் அவருடைய உபதேசங்கள் பல இடங்களிலே உபதேசிக்கப்பட்டு வருகிறது. அப்படியே அவருடைய உபதேசத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாரோ, அவருடைய நிருபங்களை யாரெல்லாம் வாசிக்கிறாரோ, நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவிக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் அவர்கள் உலகத்தின் மேன்மையை வெறுத்து நான் எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், ஆனால் என்னுடைய மேன்மை ஒன்னே ஒன்றுன்னு சொன்னால் சிலுவையில் தொங்கின இயேசு தான் என்னுடைய மேன்மை, சிலுவை தான் எனக்கு மேன்மை, அதன் மூலமாக எனக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் மேன்மை, அதன் மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய வரங்கள் தான் எனக்கு மேன்மை என்று பவுல் மேன்மை குறித்து பேசும்போது சொல்கிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணுங்க, இந்த உலகத்தை அனுபவிக்கத்தானங்க கடவுள் நம்ம அனுப்புனார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும்னா நன்மையான காரியங்களை அனுபவிக்க வேண்டும், பரிசுத்தமான காரியங்களை அனுபவிக்க வேண்டும், ஒழுக்கமான காரியங்களை அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திலேயோ, பாவமான காரியங்களோ, உலகமான சேற்றுகளிலேயோ, உலகமான அசுத்தங்களிலேயோ நாம் விழுந்து நம்முடைய சரீரங்களை, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை எடுத்துக்கொள்ளாதபடி, என்னதான் இந்த உலகத்தை அவர் நமக்கு படைத்து கொடுத்திருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அசுசியமான காரியங்களில் நாம் பங்கு பெறாதபடி நாம் எப்படி பட்டிருக்க வேண்டும்? அவர் சொல்கிறார், இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று இங்கே வேதம் சொல்கிறது. அப்போது சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறவராக, தன்னைத்தானே சிலுவையில் தன்னை அவர் அறையப்பட்டவராக இங்கே யாரை குறித்து பார்க்கணும்? பவுலை குறித்து பார்க்கிறோம். அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நானோ நாங்களோ என்று சொல்லாமல் தன்னைத்தான் அவர் போர்ஷனலாக ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னைக்கு வேறு எதையாவது குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொன்னால் அந்த மேன்மையை சிலுவையின் கீழாக கொண்டு வாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிலுவையின் கீழாக கொண்டு வாங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரா? சந்தோஷம். ஆஸ்தி பாஸ்திகளை கொடுத்துருக்கிறாரா? சந்தோஷம். எல்லா விதமான வசதி வாய்ப்பில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? சந்தோஷம். எவைகள் இருந்தாலும் அவைகளை சிலுவைக்கு முன்பாக கொண்டு வாங்க. விக்டோரியா மகாராணி அவர்களுக்கு கிரீடத்தை கொண்டு போய் தலையில் வைத்த பொழுது அந்த கிரீடத்தை வைக்கப்பட்ட அந்த தலையிலிருந்து அந்த கிரீடத்தை எடுத்து அவர் நேராக கொண்டு போய் ஒரு வேதாகமத்தின் கீழாக போய் வைத்தார்களாம். வேதாகமத்தில் வைத்தார்களாம். இந்த சிலுவை, இந்த கிரீடம் எனக்குரியதல்ல, இந்த நாட்டை ஆளத்தக்கதான ஞானத்தையும் இந்த நாட்டை ஆளத்தக்கதான எல்லா விதமான அந்த அறிவையும் எனக்கு கொடுத்தது இந்த வேதாகமம் தான் என்று சொல்லி அந்த கிரீடத்தை எடுத்து வேதத்தின் மேலே வைத்தார்களாம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய மேன்மை யார்? நம்முடைய பெருமை யார்? நமக்கு உண்டான எல்லா விதமான காரியங்கள் யார்? எல்லாம் இயேசுதான். அந்த சிலுவையின் வழியாக அவர் நமக்கு கொடுத்த நன்மைகள், சிலுவையின் வழியாக நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், சிலுவையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட சகல காரியங்கள், இந்த நாளிலே உங்களுடைய எல்லா விதமான மேன்மைகளை மற்ற எல்லா காரியங்களை நீங்களை விட்டுவிட்டு சிலுவைக்கு பின்பதாக வாங்க. அவர் உங்களுக்கு சகலத்தையும் தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உங்களுடைய பாத்தில் வருகிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தெல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டதிருப்பானாக என்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டாதபடி சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.